ஹாய் குட்டீஸ், இப்போ என்ன கதை தெரியுமா பார்க்க போகிற குட்டீஸ்? தூங்கும் அழகி. ஒரு தேசத்தில் அரண்மனையில் ராஜாக்கும் ராணிக்கும் ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துச்சு. அந்த பொன் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவங்க ஒரு பெரிய விருந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி அந்த விருந்து வைக்கும்போது 13 சின்ன தேவதைகளுக்கும் விருந்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்படி அந்த விருந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த குழந்தையோட ஃபங்க்ஷனுக்கு அந்த 13 தேவதைகளும் வந்து ஆசிர்வதிக்கணும்னு தான் அந்த விருந்து. அப்படி அந்த 13 தேவதைகளும் ஒவ்வொரு வாழ்த்தா அந்த குழந்தைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நல்லா அழகாக வருவ, அறிவாளியாக வருவ, புத்திசாலியாக வருவேன்னு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தேவதைகளும் கொடுத்தாங்க. அப்படி அந்த ஆனால் 13 தேவதைக்கு இவங்க அழைப்பு கொடுக்கல. 12 தேவதைகள் தான் அழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா 13 தேவதை வந்து அது ரொம்பவும் கெட்ட தேவதை. அந்த தேவதை வந்து கெட்ட செயல்களை தான் செய்யும். அதனால இவங்க அழைப்பு கொடுக்கல. ஆனாலும் அந்த விருந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த கெட்ட தேவதை வந்து ஒரு சாபத்தை இந்த குழந்தை மேலே கொடுக்குது. ஏன்னா அந்த தேவதையை இவங்க இந்த விருந்து ஃபங்க்ஷனுக்கு அழைக்கலாம் சொல்லி, என்னை அவமானப்படுத்தினதுக்காக உங்கள் குழந்தைக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னவா சபிக்குதுன்னா, இந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகும்போது பின்னூசியால் கையில் குத்திக்கிட்டு அந்த குழந்தை செத்து போயிடுவா, அந்த பொண்ணு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த தேவதை பறந்து போயிடுது. இதை கேட்டால் ராஜா குரானிக்கு ஒரே துக்கமாக இருந்துச்சு. இப்படி அவங்க சங்கடம், அப்படி ஒரு வேதனையில் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 12 தேவதை இவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணலை. அந்த 12 தேவதை பின்னாடி இருந்து இதை பார்த்துட்டு வந்து சொல்லிச்சாமா, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், நீ வந்து 16 வயதில் ஊசி குத்தி சாக மாட்ட, ஆனால் நீ ஊசி அப்படி குத்திருச்சுன்னா நீ வந்து நித்திரையில் இருப்ப, நீ தூக்கத்திலேயே பல வருடங்கள் இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பல வருடங்கள் இருந்ததுக்கப்புறம் உன்னை ஒரு இளவரசன் வந்து ரொம்ப அன்பான மனசு உள்ளவர் வந்து உன்னை தொடும்போது நீ அந்த சாபத்திலேருந்து வெளியே வந்து நல்ல இளவரசியாக வந்துடுவ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதே இவங்க தேவதைகள் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு அந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜில் வளரும்போதும் இவங்களோட ஆசீர்வாதம் படியே வந்துட்டு இருந்துச்சு. 16 வயசு ஆகும்போது இந்த சூனிக்கரி தேவதை இருக்குல்ல, அந்த தேவதை வந்து இந்த குழந்தைய 16 வயசில் கொல்லணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு 16 வயசு ஆகும்போது இந்த சூனிக்கறி ஒரு கிழவி வேஷத்தில் வந்து ஒரு பின்னூசி கையில் கொண்டு வரும், எனக்கு துணி தைக்க முடியல, இந்த பின்னூசியை கோத்து கொடுப்பியா சொல்லி அந்த பொண்ணு கையில் கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்குற இதில் கையில் குத்தி விட்டுருவாங்க. அப்படி ரத்தம் வந்து அந்த இளவரசி கீழே மயங்கி விழுந்து நித்திரையில் இருந்துடுறாங்க. பல வருடங்களாக அப்படியே தூக்கத்திலேயே இருப்பாங்க அந்த தேவதை. இதை பார்த்து ராஜாக்கும் ராணிக்கும் ஒரே துக்கமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் கொஞ்சம் சில வருடங்கள் கலந்ததுக்கப்புறம் ஒரு இளவரசன் வருவாங்க. அந்த இளவரசர் ரொம்பவும் நல்ல உள்ளம் கொண்டவர், நல்ல அன்பு உள்ளம் கொண்டவர். அவர் இந்த அரண்மனையை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சதா அவர் வராரு. ரொம்ப நாளாக தூங்கிட்டுருக்க இளவரசியை பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டு அந்த அரண்மனைக்குள்ளே வருவார். அந்த அரண்மனையில் வந்து பார்க்கும்போது அந்த இளவரசி பெட்டில் ரொம்ப நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் இளவரசி ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க தூக்கத்தில். அப்போ அந்த இளவரசி வந்து இந்த இளவரசன் தொடுவாராமா, உடனே அவங்க விழிச்சுப்பாங்க. விழிச்சிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இப்படி நடந்த உண்மைகள் எல்லாம் அந்த இளவரசன் ராஜாவும் ராணியும் சொல்கிறாங்க. இவர் தான் அந்த அன்புள்ளம் கொண்ட இளவரசராக இருக்குவார், இவர் தொட்ட ஒன்று தான் நீ முழிச்சிட்ட அப்படின்னு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசனும் இளவரசியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்க சாபம் நீங்கி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த கதை பிடிச்சதா குட்டீஸ்? ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.